திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வசிகாமணி என்ற விவசாயியின் இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் நபருக்கு வாரிசு சான்றுகள் மாற்றி முறையில்லாத ஆவணங்களை கொண்டு துணை போவதாக பல்லடம் வருவாய்த்துறையினர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்து விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தவறை ஒப்புக்கொண்ட வருவாய்த்துறையினர் விரைவில் இதற்கான தீர்வை எடுத்துத் தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஈஸ்வரன், கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர். இன்றைக்கு வட்டாட்சியர் அவர்களிடத்திலே நாங்கள் முறையிட வந்திருக்கிறோம். எதற்கு என்று கேட்டால், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடைதிவாளையம் கிராமத்தை சார்ந்த தெய்வசிகாமணி அவர்களுக்கு சொந்தமான இடத்தை மோசடியாக பட்டா மாறுதல் செய்திருக்கிறார்கள். பட்டா மாறுதல் செய்வதற்கு வட்டாட்சியரும் அங்கு துணை வட்டாட்சியர்கள் எல்லாம் துணை நின்றிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக தெய்வசிகாமணியினுடைய சொத்தை ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை முறையிட்ட போது, மாவட்ட பதிவாளரிடத்தில் முறையிட்ட போது, இது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆரம்பித்து இருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது வட்டாட்சியரை சந்தித்தோம். அவரிடத்தில் இந்த நியாயத்தை சொன்னவுடன், இது தவறு நடந்திருக்கிறது என்பதை உண்மையாக நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று யதார்த்தமாக சொல்லிவிட்டு, வருகிற 6ஆம் தேதி இன்றைக்கு இதற்கு ஒரு தீர்வு செய்வேன் என்றிருக்கிறார்கள். அப்படி தீர்வு செய்வார், தெய்வசிகாமணிக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி கிடைக்கப்படவில்லை என்றால், அந்த 6ஆம் தேதி என்று காலை 10 மணிக்கு வட்டாட்சியர் இல்லத்தில் பெருவாரியான விவசாயிகள் குடும்பத்தோடு வந்து நியாயம் கேட்க முற்றுகையிடுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம், பொன்னி மருத்துவமனை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.